அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா நிப்டி பேங்க் நிப்டியோட லெவல்ஸ், அதாவது அடுத்த வாரத்துக்கான லெவல்ஸ். இது ஒரு நாளைக்கான லெவல்ஸ் கிடையாது, அடுத்த வாரம் ஃபுல்லாக, அதாவது 14 மேலேருந்து 21 மே வரைக்கும் உள்ள லெவல்ஸ். எவ்வளோ தூரம் போவோம், எவ்வளோ தூரம் இறங்கும், எவ்வளோ தூரம் ஏறுன்ற பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் அது. உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து அப்போ தான் புரியும் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி மறக்காமல் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது, என்னுடைய நாலேஜ் ப்ளஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். அது மூலமாக மற்றவங்க பயனடைஞ்சால் எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளோதான். சரி, நம்ம இன்றைக்கி டைரெக்டாக நிப்டி பேங்க் நிப்டியோட லெவலில் போய் பார்த்துருவோம். ஸோ நான் நிப்டியோட டே சார்ட்டை எடுத்திருக்கேன். இந்த டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் நிப்டி போயிட்டுருக்கு. நிப்டி பேங்க் நிப்டி ரெண்டுமே ஒரு ஆசிலேஷனில் போயிட்டுருக்கு. நம்மளும் பை பண்ணலாம், ஒரு பை ட்ரெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் இந்த இடத்துல. பட் ஆனால் அது வந்து பிரேக் அவுட் கொடுக்க முடியாமல் திருப்பி வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பியர்சிங் சிக்னல் தான், பியரைஸ் பேசிங் சிக்னல் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கீழே இறங்க தான் மார்க்கெட்டு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூவில் பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து இப்படி உடச்சிட்டு கீழே இவ்வளோ தூரம் எந்த அளவுக்கு இறங்கியிருக்கோ அந்தளவுக்கு வரும். இது வந்து என்னுடைய வியூ, ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் இன்க்ளைண்டாக நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மேக்ஸிமம் அப்படி கீழே வந்தாலும் இந்த நெக்லைனாச்சும் தொடும், கண்டிப்பாக நெக்லைனை தொடாமல் போகாதுன்றது என்னுடைய கணிப்பு. ஸோ 14460 வந்து ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே தொடறதுக்கு வாய்ப்பு இருக்குது திங்கள் செவ்வாயில். அப்புறம் வேணும்னா ரிவர்ஸ், இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 14183 வந்து தொடறதுக்கு, அதாவது இந்த சேனலுடைய மிட்லைனை தொடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடாமல் போகாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ இப்படி தான் மார்க்கெட் போகணுன்றது ஒரு ரூல்ஸு, அதாவது இப்படி தான் நடக்கும் அப்படின்றது ஒரு ப்ரிடிக்ஷன் தான், நம்ம வந்து எதுவுமே நம்ம கையில் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து நிறைய ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு வேர்ல்டு லெவலில். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை போயிட்டுருக்கு, அதுக்கப்புறமா கோவிட் பிரச்சனை போயிட்டுருக்கு, எல்லாமே கொஞ்சம் நிறைய ஒரு பிரச்சனையிலேயே போயிட்டுருக்கனால நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இன்னும் லாக்டவுன் போட்டு எக்ஸ்ட்ராவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து என்ன தான் வந்து நம்ம மருந்து கண்டுபிடிச்சிருந்தாலும் மருந்து இம்போர்ட் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணால் கூட நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு ஃபியர்னஸில் எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போதைக்கு நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் ஐடி செக்டரு அப்புறமா ஆட்டோ செக்டர் இதெல்லாம் சேல்ஸ் கம்மியாக இருக்குது, அப்புறம் ஃபார்மா செக்டர் மட்டும்தான் ஓரளவுக்கு ஆசிலேஷன் இருக்குது, அது கொஞ்சம் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது தவிர நிப்டி பேங்க்கும் கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா லாக்டவுனில் யாரும் சரியாக லோன் கட்டுறது இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்னுடைய கணிப்பு என்னன்னா என்னுடைய வியூவில் பார்த்தோம்னா மார்க்கெட் இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த இடத்த தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் நெக்லைனாச்சும் தொடும், தொட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டவுன் ட்ரெண்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு உங்களுடைய வியூவும் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. சரி, நம்ம இப்போ பேங்க் நிப்டி பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக காலையில நான் பேங்க் நிப்டி வீடியோவில் போட்டுட்டேன் நான், இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணதில் வந்து ஒரு பெரிய சேனல் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் வந்து டே சார்ட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் பேங்க் நிப்டியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த வந்து அதாவது 30 இந்த இடம் கரெக்டாக நெக்லைன், இந்த நெக்லைன் வந்து உடைக்கணும், உடைச்சா மட்டும் கீழே வந்துடும், உடைக்கலைன்னா இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே ரிவர்ஸ் எடுத்தாலும் இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கணும், அப்புறமா இந்த இன்க்ளைன் ரெசிஸ்டண்ட்டை உடைக்கணும், இது ரெண்டுத்தையும் உடைச்சா மட்டும்தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரொம்ப டஃப்பு, அப்படியே போனாலும் உங்களுக்கு கன்சால்டேஷன் இந்த மாதிரி ஆசிலேஷனில் தான் மார்க்கெட் வந்து ரொம்ப மூவ் ஆகிட்டுருக்கும். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டு தான் நான் சொல்லுவேன்.
முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அது அது உடைச்சிட்டு அது உடைச்சிருச்சுன்னா கீழே வந்துடும். அது உடைச்சிருச்சுன்னா கீழே வந்துட்டு இதை பிரேக் அவுட் கொடுக்கும். இந்த இந்த ட்ரெண்ட் லைன் பாட்டம் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இதை பிரேக் அவுட் கொடுக்கும். இந்த சப்போர்ட்டை உடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டி 30,437 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ரொம்ப வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். எப்போ வந்து பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டை உடைக்குதோ, அதாவது இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா இதை உடைக்குதோ, அப்போ தான் வந்து அப் ட்ரெண்ட், அப்போ தான் வந்து பை சிக்னல், அது வரைக்கும் செல் சிக்னல் தான் சொல்லுவேன். இதுலேயும் பாருங்கள், நான் ஒரு ஃபார்மேஷன் காட்டுறேன், இதுலேயும் அதே மாதிரி தான், கொஞ்சம் இதில் கீழே இருக்குது, அதில் மேலே இருக்க அந்த வித்தியாசம் இங்கே வரும் கரெக்டாக. ஸோ இதுலேயும் டபுள் டாப் ஃபார்மேஷன் தான், இப்படி போடலாம் இன்க்ளைனில். ஸோ இப்படி தான் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை உடைச்சிதுன்னா, இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து 30,000 வரத்துக்கு, 30,400 கிட்ட வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இல்லை 30,000 கூட தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேங்க் நிஃப்டியோட டீட்டெயிலு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து பிடிக்கும். உங்களுக்கு உங்களுடைய சஜஷனை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.